ஆம் ஆத்மி இந்து விரோத செயல்களில் ஈடுபடவில்லை அதனால்தான் அந்த கட்சி தில்லியில் வெற்றி பெற்றுள்ளது என இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் தில்லி தேர்தலில் வெற்றி பெற்ற ஆம் ஆத்மிக்கு வாழ்த்துக்கள் என்றும் முன்பை விட தற்போது பாஜக அதிக இடங்களில் வென்றுள்ளது என்று தெரிவித்தார் மேலும் திமுக மற்றும் இடதுசாரிகளுடன் சேர்ந்து கொண்டு காங்கிரஸ் செயல்பட்டு வருவதாக கூறினார் தனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்லை எதிரிக்கு இரண்டு கண்ணும் போக வேண்டும் என காங்கிரஸ் நினைத்தது அதனால்தான் அந்த கட்சி ஒரே இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை என குற்றம் சாட்டினார் மூன்றாவது முறையாக ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் கெஜ்ரிவால் முதலமைச்சராக பதவியேற்கிறார் அவருக்கு இந்து மக்கள் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு சதவீதத்தை அதிகரித்திருக்கிறது காங்கிரஸ் முழுமையாக துடை தெரியப்பட்டிருக்கிறது நல்ல வேலை ஆம் ஆத்மி கட்சி வந்து இந்திய குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து எந்த விதமான பிரச்சார நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை அதே போல் ஆம் ஆத்மி வந்து தன்னை ஒரு இந்திய விரோதியாக இந்து விரோதியாக காட்டிக்கொள்ளவில்லை